அரசின் நஞ்சில்லா விவசாயம் என்ற எண்ணக்கருவுக்கு அமைவாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் சேதன பசலை தயாரிப்பு ஆரம்பம். அம்பாரி மாவட்டத்தில் உயிரிழந்த நிலையில் 3 கடலாமைகள் மீட்பு. நாட்டில் 2248 கொரோனா தொற்றாளர்கள் நேற்று அடையாளம். கிழக்கு மாகாணத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொரோனா தொற்றாளர்கள். டெல்டா வகை கொரோனா தொற்று நாட்டின் ஏனைய பகுதிகளில் பரவியுள்ளதா என்பதை கண்டறிவதற்கு விசேட பரிசோதனைகள் ஆரம்பம். வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று தலைமறைவாகியுள்ள 24 போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை. கிண்ணிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காட்டுப்பகுதியில் 8 கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் முற்றுகை. நாட்டில் அநேகமான பிரதேசங்களில் இன்று சீரான வானிலை. நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்ட பயணத்தடை நாளை நீக்கம். 52 லட்சம் தடுப்பூசிகளை வழங்குவதற்கான நடவடிக்கையில் இந்திய மத்திய அரசு. அமெரிக்க ஜனாதிபதியின் செல்லப்பிராணிகளில் ஒன்றான நாய் உயிரிழப்பு. அரசின் நஞ்சில்லா விவசாயம் என்ற எண்ணக்கருவுக்கு அமைவாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் சேதன பசலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச சிலக பிரிவில் கரிப்பட்ட முறிப்பு கிராமத்தில் மகேஸ்வரன் என்ற விவசாயி இயற்கை உரம் தயாரித்தலில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். கோட்டரு மற்றும் மண்புழு உரம் தயாரித்து தன்னுடைய விவசாய செய்கைக்கு பயன்படுத்தி வருவதோடு அருகில் உள்ள விவசாயிகளுக்கு விற்பனை செய்து வருகிறார். தன்னுடைய குறைந்த உபகரணங்களை கொண்டு உற்பத்தியில் ஈடுபட்டு வருவதாகவும் தனக்கு அரசாங்கத்தினால் நிதி கிடைக்கப்பட்டால் அதிக விவசாயிகளுக்கு இயற்கை உரத்தை உற்பத்தி செய்து வழங்க முடியும் எனவும் விவசாயி தெரிவித்துள்ளார். அம்பாரி மாவட்டத்தில் பெரிய நிலாவணி பாண்டிருப்பு கடற்பகுதியில் உயிரிழந்த நிலையில் 3 கடலாமைகள் நேற்று கரை ஒதுங்கியுள்ளன. இன்னும் பல ஆமைகள் உயிரிழந்துள்ள நிலையில் கரையை அடைந்து வருவதாக கடல் தொழிலுக்கு சென்று திரும்பிய மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 21 தேதி கொழும்பு அண்மைப்பு பகுதியில் எக்ஸ்பிரஸ் கப்பல் தீப்பரவியதில் இருந்து இதுவரை 40க்கும் மேற்பட்ட கடலாமைகள் மற்றும் 5 டொல்பியன்கள் உயிரிழந்து கரை ஒதுங்கியுள்ளன. இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய டொல்பியன் உள்ளிட்ட கடலாமைகளை பகுப்பாய்வுக்காக வனஜீவராசிகள் திணைக்கள் அதிகாரிகள் கொண்டு சென்றுள்ளனர். மேலும் மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கரடிக்குடி கடற்கரை பகுதியில் தீக்காயங்களுடன் இறந்த நிலையில் திமிங்கலம் ஒன்று நேற்று கரை ஒதுங்கியுள்ளது. மட்டக்களப்பு தாளம்குடா கடற்கரை பகுதியில் டொல்பியன் மீனினம் ஒன்று நேற்று உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 2248 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று நேற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்களில் 79 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள். இதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 237,661 அதிகரித்துள்ளது. தொற்றிலிருந்து குணமடைந்து 2134 பேர் இன்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேறிய நிலையில் மொத்தமாக 1,99,393 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். தொற்றால் மேலும் 54 பேர் நேற்று உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 31 ஆண்களும் 23 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். இந்த நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றால் ஏற்பட்ட மொத்த உயிரிழப்பு 2,534 அதிகரித்துள்ளதாக தொற்று நோய் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு சுகாதார பிராந்தியத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வருவதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ARM தௌபிக் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் கொரோனா தொற்று நிலவரம் தொடர்பாக ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பல கிராம சபக பிரிவுகள் உயர் ஆபத்தான வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் நாட்டின் பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டாலும் முடக்கப்பட்ட பல பிரதேசங்கள் தொடர்ந்தும் அதே நிலையில் இருக்க வேண்டும். இங்கு பொறுப்பு வாய்ந்த சகல பிறரும் ஒன்றிணைந்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். கடந்த 24 மணித்தியாலத்தில் 225 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஆக கூடுதலாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பிரிவில் 106 பேரும், திருகோணமலை சுகாதார பிரிவில் 66 பேரும், கல்முனை சுகாதார பிரிவில் 46 பேரும், அம்பாரி பிராந்திய சுகாதார பிரிவில் 7 தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவை நிலைகுலைய வைத்துள்ள டெல்டா வகை கொரோனா தொற்று நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் பரவி உள்ளதா என்பதை கண்டறிவதற்கு நாடு முழுவதும் விசேட பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் அளவில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பியல் மற்றும் மூலக்கூறு மருத்துவ திணைக்களத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பரிசோதனை கருவிகளுக்கு மாற்றாக இம்முறை எக்ஸ்போர்ட் நானோ தொழில்நுட்பம் முதல் முறையாக பயன்படுத்தப்பட உள்ளதாக பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார்.
வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று தலைமறைவாகியுள்ள 24 போதைப்பொருள் கடத்தற்காரர்களை கைது செய்வதற்கு சர்வதேச போலீசார் ஊடக சிவப்பு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். சிவப்பு அறிவித்தலுக்கு அமைவாக போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் திட்டமிட்டு குற்ற செயல்களில் ஈடுபடும் 13 பேர் தொடர்பிலேயே தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இவர்களில் இருவர் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதுடன் மேலும் 11 பேர் வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ளனர். பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 24 பேர் வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்லைப்புற காட்டுப்பகுதியில் 8 கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் நேற்று முற்றுகையிடப்பட்டுள்ளன. நன்னி, கண்டல்சாடு, மணலாறு, சோழவெட்டுவான், தளவாய், படுகாடு, சாவாறு, கங்கை ஆகிய ஆற்றுப்பகுதியில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் நேற்று முற்றுகையிடப்பட்டுள்ளன. குறித்த கசிப்பு உற்பத்தி நிலையங்களில் 2000 ரூபாய் நாள் கூலிக்கு பணியாளர்களை வேலைக்கமர்த்தி கசிப்பு உற்பத்தி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த முற்றுகையின் போது கசிப்பு மற்றும் கோடா திரவம் அடங்கிய 26 பரல்கள் கைப்பற்றப்பட்டு சுமார் 3000 லிட்டர் கசிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினர் வழங்கிய தகவலுக்கு அமைவாக குறித்த 8 கசிப்பு உற்பத்தி நிலையங்களும் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளன. கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் வைத்திருந்தவர்கள் தப்பி சென்றுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் அநேகமான பிரதேசங்களில் இன்று சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மத்திய சப்ரகமுக மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் காற்றின் வேகம் மணித்தளத்திற்கு 30-40 கிலோமீட்டர் வரை காணப்படும். குறித்த பிரதேசங்களில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தளத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டுள்ள பயண தடை நாளை நீக்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படும் என கோவிட் செயலணி குறிப்பிட்டுள்ளது. குறித்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டே மக்கள் செயற்பட வேண்டும். அலுவலகங்களில் சேவைக்காக குறைந்தபட்ச ஊழியர்களை வரவழைக்க முடியும். வீட்டில் இருந்து வேலை செய்யக்கூடியவர்களை அவ்வாறே சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். பொது போக்குவரத்தில் பயணிகளை இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அழைத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு நபரும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாகும். தனிமைப்படுத்தல் சட்டங்களை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும். மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட மாட்டாது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டுமே மாகாணங்களுக்கு இடையே பயணிக்க முடியும். உல்லாச பயணங்கள் மற்றும் யாத்திரை செல்ல அனுமதி இல்லை போன்ற நடைமுறைகள் இறுக்கமாக பின்பற்றப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை தளர்த்தப்படும் பயண தடை எதிர்வரும் 23 திகதி இரவு 10 மணிக்கு மீண்டும் அமுல்படுத்தப்பட்டு 25 திகதி அதிகாலை 4 மணி வரையில் அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அடுத்து வரும் 3 நாட்களில் மாநிலங்களுக்கு 52 லட்சம் தடுப்பூசிகளை வழங்குவதற்கான நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. தடுப்பூசி திட்டத்தை மத்திய அரசு கடந்த ஜனவரி மாதம் 16 திகதி முதல் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய அரசு இதுவரையில் 28,50,99,130 டோஸ் தடுப்பூசிகளை வழங்கியுள்ளது. இவற்றில் நேற்று காலை நிலவரப்படி 25,63,28,45 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தற்போது மாநிலங்களிடமும் யூனியன் பிரதேசங்களிடமும் 2,87,71,85 டோஸ் தடுப்பூசிகள் இருப்பில் உள்ளன. இந்த நிலையில் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய அரசு 52,26,460 தடுப்பூசிகளை வழங்குவதற்கான நடவடிக்கையில் மத்திய அரசு அமைச்சகம் ஈடுபட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் செல்லப்பிராணிகளில் ஒன்றான 13 வயதான சாம்பன்ற நாய் உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து ஜோ பைடன் மற்றும் அவரது மனைவி ஜில் பைடன் டுவிட்டர் பக்கத்தில் தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளனர். ஜோ பைடன் குடும்பத்தார் வெள்ளை மாளிகையில் குடியேறிய போது அவருடைய செல்லப்பிராணிகளாக 2 ஜேமன் ஷெபட்ரக நாய்களும் சென்றுள்ளது. அதில் உயிரிழந்த சாம்பன்ற நாய் 2008 பைடன் குடும்பத்தில் இணைந்துள்ளது. மேஜர் என்ற நாயை பைடன் டெலாவரியில் உள்ள பிராணிகள் மையத்தில் இருந்து 2018 தத்தெடுத்தார் என்பதும் குறிப்பிட்ட. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.